ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் மை நியூ சேனலுக்கும் வணக்கம். வந்தனத்தை தெரிவித்துக் கொள்வது நான் உங்கள் நைட்லைட் கேமிங். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ மெயின்டெனன்ஸ் அப்டேட் டிசம்பர் 2ஆம் தேதி இன்றைக்கி தான் 2 2ஆம் தேதி வந்து அப்டேட் பண்ணாங்க. ஸோ 1ஆம் தேதினா 13ஆங்க அப்புறம் ஐயோ சாரி கைஸ் சாரி இன்றைக்கி தான் 2ஆம் தேதி போல் இதே ஸோ விடுங்க. ஸோ 1ஆம் தேதி அப்டேட் பண்ணாங்க, 13ஆங்க அப்புறம் 1ஆம் தேதி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து சிஎஸில் வந்து ஹீரோயிக்கில் இருந்து எண்ணெய் அப்படியே பிளாட்டினம் ஒன்றுக்கு இறக்கி விட்டாங்க. ஸோ அதுக்கு ரிவார்ட்ஸ் எல்லாமே வந்துச்சு. நான் இப்போ தான் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது கிளைம் பண்ணேன், அந்த வீடியோ தெரியாமல் ஆஃப் ஆயிடுச்சு, அதனால் போச்சு எல்லாமே போச்சு. ஸோ எல்லாத்தையும் டெலிட் பண்ணி கொடுத்துருக்கோம்மா, அதெல்லாம் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ போகிறோம் கோல்ட் ரயில் தட்டுறோம் தூக்குறோம். ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பிசியில் தான் இந்த கோல்ட் ரயில் எடுத்து உங்களுக்கு பிசியில் தான் வீடியோவே போட போகிறேன். ஸோ என்ன ப்ரோ சொல்கிறேன் அப்படின்னு எஸ் நான் பிசியில் தான் போடுறேன். ஸோ நீங்களே பார்க்கறதில்லாம் நீங்கள் பார்ப்பதே உண்மை, நீங்கள் கேட்பதெல்லாம் உண்மை என்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த வந்து ஒரு ஃபீமேல் காஸ்ட்யூம் தான். ஸோ ஃபீமேல் காஸ்ட்யூம் நீ போட மாட்டியே ப்ரோ அப்படின்னு யோசிச்சிருக்கேன், நானும் போட வேணாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஸோ நம்ம எதுக்கு கண்டென்ட்டும் இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, நீங்களே 3 மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறோம், ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ மெயின்டெனன்ஸ் வரும்போது நேற்றும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன் விட்டேன். ஸோ கோல்ட் ட்ரைவரோட டேரெக்டாக போட்டுருவோமேன்னா இன்றைக்கி இது பண்ணியிருக்கேன். ஸோ 2 டேஸ் இருந்த நேரத்தை டக்குன்னு இன்றைக்கி விட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பெருமை இருக்குது. ஸோ ஒரு நிமிஷம் கொஞ்சம் தான் ஏற்றிடலாம். ஸோ ஒரு மேப் ஏற்றி வச்சுருக்கேன், ஒரு மேப் ஏரியா இருக்குது. ஸோ இந்த இங்கே பாருங்கள், இப்போ புதுசு புதுசாக எல்லாத்தையும் கொண்டு வரேன்ற பேரில் கடுப்பேற்றிட்டுருக்காங்க. நீங்கள் பாருங்கள், இது பெட்டு பேக்கா எது எது இல்லை, இதில் எது பெட்டு பேக்குன்ற தெரியவில்லையே. மேப் இதுதான் பெட்டு பேக்கா, சரி இது வந்து அந்த மேப்புங்க நினைக்கிறேன். அந்த ஒரு புதுசாக மேப் வந்துடுற பெட்ரம்பிளே இன்னும் ஒரு புது மூணு வந்துல. ஸோ அதோடய மேப்ஸு, ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் கலாயி மேப் மட்டும் ஒன் டவுன்லோட் பண்ணுவேன். ஸோ அதெல்லாமே நம்மளுக்கு கேம் பிளே இருக்குது. ஸோ பிசிலையும் கேம் பிளே மெட்டு கொடுக்க ஆரம்பிக்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம ஸ்பின் பண்ணி ஆரம்பிக்கலாம். ஸோ பாருங்கள் எல்லாமே பிசி தான், பிசியே இதுவே உண்மை, உண்மையெல்லாம் கட்டளைன்ற மாதிரி இருக்குது. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பின் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அப்படியே ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்மூத்னஸ் எனக்கு கொடுக்குது இது. ஏன்னா நான் வந்து ப்ளூ ஸ்டாக் இலுமினேட்டர்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கும்போது எனக்கு அந்த ஸ்மூத்னஸ் கொடுக்கல, பட் இது செம்ம ஸ்மூத்னஸ் கொடுக்குது. ஸோ நீங்கள் என்ன யூஸ் பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நான் சொல்லுவேன். ஸோ எனக்கு லாஸ்ட் வீடியோக்கு 3 மந்த்ஸ் முன்னாடி போட்ட வீடியோக்கு செம்ம சப்போர்ட், 200 வியூஸ் லைக்ஸ்லாம் கூட உள்ள ஆரம்பிச்சிது. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோவே மெயினாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ சாரி கொஞ்சம் தொண்டை கொஞ்சம் கடை கடல் தான் மன்னிச்சுக்கோங்க, லைட்டாக கோல்டு மழை பெய்யதில் நேரம் இதுலையாச்சும் போகணுன்ட்ட கொடுங்களேன்டா, டைம் டேஸில் தான் அதிகம் கொடுக்குறாங்க இங்கே. என்ன சாயிச்சி என்ன கைஸ் பண்ண சொல்கிறீங்க, என்ன கொடுக்க போகிறான், கொடுத்துருவியா அப்படின்ற மாதிரி இருக்குது. நான் கொடுத்துருவேனடா அப்படின்ற மாதிரி அவனுங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 80 வந்துச்சு லக்கு, 80 வந்துச்சு, இங்கே 60 டோக்கன் வந்துச்சு. ரொம்ப ஃபன்னியாக போயிட்டுருக்கு போல இது லைஃப்ன்ற மாதிரி போயிட்டுருக்கேன். இன்னும் 6-10 பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ சில காயின்ஸ் கொடுத்து தான் பண்ணுமோ இல்லை அதுக்குள்ளே கிடச்சிடுமோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கேன். ஸோ எக்கச்சக்கமான டோக்கன்ஸ் வச்சு பண்ணிகிட்ருக்கோம். டோக்கன் சேர்த்து வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆனால் ஸ்டாப் கீப் ஆகிட போதுடா டே, நீ தனியாக போ. டோக்கன் சேர்த்து வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கே, யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு வரல. ஸோ அந்த மாதிரி இருக்குது கேஷ் இது. ஸோ என்ன 8 இதுதான் விட்ருக்கான், பட் இதில் எக்ஸ்ட்ரா 1 கீழே செட் பண்ணியிருக்கான், எதுவும் தெரில எக்ஸ்ட்ரா நிறையா போயிடுச்சுன்றதுனால போல இருக்குது. இல்லை பக்கா ஒன்றும் தெரில, ராரா சார் போட்டு ராரான்னு போனுங்களே. ஸோ அந்த மாதிரி தான், ஒன்றுமே கொடுக்க மாட்டோம், 800 ஸ்பின் பண்ணாலும் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற வாங்க போல இருக்குது. இங்கே பாருங்கள், 102 ஸ்பின் பண்ணியிருக்கேன், இன்னும் கொடுக்கல. ராரா டக்குன்னு கொடுங்கடா டே, என் சப்ஸ்கிரைபர்ஸு வெயிட்டிங்கடா, ரிவ்யூவில் பார்க்கணுண்டா, அதுக்குடா டக்குனுடா கொடுங்கடா. லாஸ்ட் கோல்ட் ரயில் நான் வீடியோவில் எடுத்து போட்டேன், பட் கிடைக்கவே இல்லை கசி வரையும். ஸோ இது கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையில் தான் எடுத்திருக்கேன், கிடைக்கலனா இதை வீடியோவாக போடுவேன், அதை கிடைக்கிறத ஸோ சும்மா சொன்னால் மட்டும் வாயில் போகணுன்ற மாதிரி ஆகிடும் எனக்கு. அதனால தான் ப்ளீஸ் கொடுத்து தொலையும் அப்படின்ற மாதிரி ஒரு வேண்டிக்கோளோட போ 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 சப்புந்தி போ 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 அப்படின்ட்டு போயிட்டுருக்கேன். டே 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 M10க்குலாம் ஸ்கின்னு கொடுக்குறீங்கோ, இது கொடுங்கடா, M10க்கு நல்ல ஸ்கின்னுங்கெலாம் கிடைக்குதுன்னு நினச்சா அதுவும் இல்லை, எல்லாமே டே டைம் தான் கொடுக்குது. இதையாச்சும் பர்மனெண்ட்டில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நம்ம இதை ஒன்று ஸ்பின் பண்ணுவோம், அதில் என்ன கிடைக்குது, என்ன வித்தவுட் அ ஃபெஸ்ட்டுப்பான்
இந்த கரீனா வேணுமே நம்பவே கூடாது. ஸோ கைஸ் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுவோமா. ஸோ என்ன அப்டேட் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து நேற்று வந்து ஸ்டோருக்குள்ளே போனீங்கன்னு எடுத்துக்கோங்களேன், எங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்றனா சி கேரக்டருக்குள்ளே போனீங்கன்னா எக்கச்சக்கமான எப்படியே எக்கச்சக்கமான இது வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் கூட காயின்ஸில் தான் இருக்குது, வேணுன்னா போய் வாங்கிக்கோங்க. டீசெயலாக இன்னும் ஸோ இந்த கேரக்டரும் காயின்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வேணுன்னா போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கே மட்டும் ப்ளீஸ் நீங்கள் காயின்ஸில் கொடுக்குமாறு தலோடும் தனியோடும் கரீனா கிட்டே கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ அப்புறம் இந்த கேரக்டர் வாங்கணும், பட் அது காசு இருக்குங்கள. இப்போ நான் இதுக்கு செலவு பண்ணிட்டேன்னா, இது டைமண்ட் கோல்டு ரயில் செலவு பண்ணிட்டேன்னா இருக்காதுல்ல. அவனும் ப்ரோப்ளே தான் புதுன்ற மாதிரி அவங்க அவங்க பிளான் போட்டாங்க நம்பரில் அவங்க. அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங். இங்கே எங்கேயோ ஒரு ஃபேஸ் மார்க் ஸ்டிக்கர்ஸ், இதுதானோ? ஆ இதுதான் இதான் பு. ஸோ கைஸ் இது வந்து நமக்கு கோல்டில் தான் அப்டேட் பண்ணுறதா இருந்தது, ஏன் அது டைமண்டில் போய் இது இருக்குன்னு தெரியல. பக்குங்களா தெரியல, சத்தியமாக தெரியல. சரி நம்ம ட்ரை பண்ணுவோம், ஒரே ட்ரை பண்ணுவோம். டைமண்ட்ஸ் அவைலபிள். அப்போ ரெஜமாலே வாடப்பாயிங்களா? பட் டைமண்ட்ஸ் தான் கைஸ் போட்டிருந்தது நேற்று அப்டேட்டில். அப்டேட் முடிச்சு வரும்போது யாராவது பார்த்தீங்களா பார்க்கலையான்னு கீழே கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. வாங்க இப்போ டைமண்ட் ரயில் கூட திருப்பி போவோம். இந்த அக்கா பண்டெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னா இப்படியே ரிவ்யூ கொடுத்துட்டு போயிட வேண்டியதான் போல இருக்குது. இதுக்கு மேலே சத்தியமாக வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க ரிவ்யூ பார்த்துடலாம். அதுக்கு முன்னே ஒரு ரெண்டே ஸ்பின் பண்ணிட்டு பார்க்கலாம். ஒரு நம்பிக்கை வச்சுக்கோங்களேன். ஒரு டூ ஸ்பின்ல குத்துறா 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 குத்துறான்னு ஒன்றுலாம் சொன்ன மாதிரி தான். குடுத்துரு 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 ஃபோனு வருது ஃபோனு வருதுன்னு வாங்கிலாம் சொன்ன மாதிரி தான் ஃபோன் வந்துட்டுருக்கேன். ஸோ அதனால் சவுண்ட்லாம் கேட்குதா கீழே கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. பார்த்தா தான் தெரியும். டே இதுக்கு மேலாம் உனக்கு காசு நான் செலவு பண்ணி மாட்டேன்னா பா கேரக்டர் உங்கள் கண்ணு முன்னாடி வாங்க கொடுக்க போகிறேங்க. எப்படியோ அவங்க கண்ணு முன்னாடி கேரக்டர் வாங்க போகிறேன். நியூ கேரக்டர் பேர் கேட்டிங்கன்னா தெரியாது. ஸோ இந்த எந்த கார் இந்த கேரக்டர்னு கேட்டிங்க இல்லை கார் டைமண்ட் இல்லை அப்போ இப்படி பண்ணுறீங்களே ஆ இந்த கேரக்டர் இந்த கேரக்டருடைய அமௌண்ட் வேணுமே. ஆ அதை வந்து 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 வில்லகு வில்லகே எங்கே கிளே வருது. ஆ சூப்பர் பட் நாட் நைஸு. ஸோ நேற்று வந்து எந்த கேரக்டர் வாங்க இந்த கேரக்டர் வாங்கலாம். இந்த கேரக்டர் வந்து டாப் அப் ஈவெண்ட்டில் தான் வந்தது. ஸோ இப்போ வந்து எப்படி ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்கன்னு தெரில. இன்னும் நான் இந்த கேரக்டர் ஆர்டரையும் வாங்கி வச்சுருப்பேன் ஃப்ரீனா. இந்த ஸ்டோரில் இல்லாததுன்னா ஃப்ரீயாக கொடுத்த எல்லா கேரக்டரும் இருக்கும். டைமண்ட் டாப் அப் பண்ணி எடுக்கிற கேரக்டரும் இருக்கும். இது டைமண்ட் டாப் அப் கேரக்டர்னு நினைக்கிறேன். இது இது எல்லாமே டைமண்ட். இந்த மூணு மட்டும் டைமண்ட் டாப் அப் கேரக்டர் மிஸ் எல்லாமே ஓசி தான். இதுவும் டைமண்ட் டாப் அப் கேரக்டர் தான் நினைக்கிறேன். ஆமாம் இது டைமண்ட் டாப் அப் கேரக்டரு. இதை வந்து ஓசியில் கொடுத்துருவாங்க பாருங்கள். என்ன என்ன பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ என்ன பண்ணாங்க இப்போ டைமண்ட் கொடுத்து வாங்கினா டைமண்ட்ல காசு கொடுத்து தான் வாங்கணும். சரி வாங்குவோமே. ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் வாங்கியாச்சு. பட் எல்லாம் யூஸாக பண்ண மாட்டேன். ஏதோ பக்கத்தில் கடக்கட்டும் மேலும் இருக்குது. ஆ சூப்பர். இதெல்லாம் காயின்ஸ் குத்தி இது பண்ணியா காயின்ஸ் ஆச்சு காலியாகுன்ற மாதிரி இருக்குது. கைஸ் பரவாயில்ல விடுங்க. சாவு மல்லா சாவு மல்லா சாவு 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 உள்ளாக்கே நீனும். ஸோ அந்த பாட்டி யாருக்காவது தெரியாதுண்ணா அப்படின்னு கேட்டேன். ஸோ மணி இஸ்டு கொலாபரேஷன் திப்பு திப்புன்னு அப்படின்னு அப்டேட் பண்ணிட்டான். ஸோ எதுக்கு அப்டேட் பண்ணான்னு சில பேர் தெரியுமா? இல்லை தெரியாதா? கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் எதுக்கு அப்டேட் பண்ணனா. சாரி. ஸோ மணி இஸ்டோட 15th சீசனோடா எத்தனாவது சீசன்லாம் கேட்காதீங்க. ஸோ மணி இஸ்டோட ஒரு சீசன் வந்து டிசம்பர் மாதம் அப்டேட் ஆகுது. ஸோ லாஸ்ட் டைம் வந்து ஃப்ரீ ஃபயரோட கொலாபரேஷன் வச்சதுனால தான் அது ஹிட் ஆச்சு லாஸ்ட் சீரீஸு. ஸோ அதே மாதிரி தான் ஹிட் ஆகணுன்ற ஒரு நம்பிக்கையில் ஆகுன்ற ஒரு நம்பிக்கையில் இது ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம கொலாபரேஷன் வச்சதுனால நானே அந்த படத்தை பார்த்தேன். இல்லை நானும் படத்தை பார்த்தது இல்லை தான். ஸோ சவுண்டு கொஞ்சம் தான் மஞ்சுக்கோங்க. மைக்கு கொஞ்சம் டான்ஸ் ஆடிட்டுருக்கு. ஆ இப்போ டான்ஸ் ஆடாது. ஆ ஸோ அதுதான் இந்த இந்த கேரக்டரோட ரிவ்யூ வச்சு இந்த ட்ரெஸ்ஸோட ரிவ்யூ பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலான் இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். நம்ம ஒன்றே எனக்கு இதுக்கெலாம் கலெக்ஷன்லாம் இதுலலாம் எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குது பாய். எனக்கு ஒன்றே ஒன்றுக்கு மட்டும்தான் வேணும். என்னது நான் ஷார்ட் ரேஞ்சில் போயிட்டோம் எவன்டான் இல்லை இந்த ஸ்கின்னோட
பவர் எனக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ இது வந்து நான் மூணாந்தேதி இந்த வீடியோவை கண்டிப்பாக அப்லோட் பண்ணேன். ஸோ உங்கள்கிட்ட மறைக்கிறதுக்கு ஒழிகிறதுக்குன்னு வாங்கிக்கல, ஸோ அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ எல்லாத்தையும் நான் சொல்லிட்டுதான் இங்கே. ஸோ அந்த கால சின்ன சப்போர்ட்டாக நீங்கள் எனக்காக ஒரு லைக்கு, ஒரு லைக்கு தான் எங்களுக்கான எங்களை மாதிரி ஒரு யூடியூபர்ஸ்க்கான சப்போர்ட்டு. ஸோ நீங்கள் மறக்காமல் அந்த லைக்கு பட்டனை அமைக்கிறீங்க, அந்த சின்ன சொல்லலாம் லைக்கு பட்டனை போடுடா, வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை போடுடா, அந்த மாதிரி தான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் போடுங்க. ஸோ அப்புறம் உங்கள் கருத்து கீழே கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஸோ வாங்க அப்படியே இந்த ஃபீமேல் ட்ரெஸ்ஸோட ரிவ்யூ பார்த்துட்டு கிளம்பலாம். ஸோ இந்த ஃபீமேல் ட்ரெஸ் எதாவது எப்படியாவது கிடச்சிதுன்னா நான் கன்ஃபார்ம் சொல்கிறேன் உங்களுக்கு, உங்ககிட்ட சொல்லாததான்ற மாதிரி தான். ஸோ இந்த ஃபீமேல் ட்ரெஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபீமேல் ட்ரெஸ்ஸோட மெயில் காஸ்ட்யூம் வந்து எஃப்எஃப் டோக்கனில் கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் பயப்படாதீங்க, நெக்ஸ்ட் டைமண்ட் ட்ரையல் நெக்ஸ்ட் கோல்டு ட்ரையல் அது வரும்னு நினைக்காதீங்க. ஸோ அதெல்லாம் கிடையாது. ஸோ இதோட வந்து எஃப்எஃப் டோக்கனில் தான் அப்டேட் பண்ணுவாங்க மேக்ஸிமம். மெயில் வந்தால் ஃபீமேல் எஃப்எஃப் டோக்கனில், ஃபீமேல் வந்தால் மெயில் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதோட ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், ஃபில்குள்ளே போய் பேண்ட்டு மட்டும் போட்டு பார். இதோட பேண்ட் மட்டும்னா செம்மையாக இருக்கு கைஸ். இது வந்து ஒரு ஒரு கிளியக்கா போட்டு போனால் நல்லாயிருக்கும், பட் ட்ரெஸ்ஸு நல்லா இல்லை. ஷூ வேஸ்ட்டு, சுத்தா வேஸ்ட்டு, தலையும் வேஸ்ட்டு. வேணால் என் பேண்ட்டுக்காகையும் வேணால் ஷூ, ஷூவும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. சுத்த வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, பரவாயில்லாமல் இருக்குது. ஸோ எனக்கு என்னென்னா இந்த இதுவும் இதுவும் தான் பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் இதுக்காக மட்டும்தான் உங்களுக்கு வேணால் வாங்கிக்கோங்க, வேணாம்னா விட்றீங்க. நான் கண்டிப்பாக எடுத்துருவேன், ஏன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும் ஃப்ரீ ஸ்பின்லேயே. அதெல்லாம் பண்ணிட்டேன், ஏன்னா எக்கச்சக்கமாக நான் இது கொடுத்துருக்கேன். 110 ஸ்பின்னு வெறும் டோக்கன்ஸ் வச்சு மட்டும் பண்ணியிருக்கேன். 80-90 இது வந்து வெறும் டோக்கன்ஸ் வச்சு மட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ மிச்சதெல்லாம் காயின்ஸ் வச்சு பண்ணி உங்களுக்காக காட்டியாச்சு. ஸோ நம்மளுக்கு கிடைக்கல, உங்களுக்கு கச்சக்கியில் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. கடைகளானாலும் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ, எனக்கு கடையில் ப்ரோ கச்சிச்சுனா ப்ரோ எனக்கு கச்சிச்சு ப்ரோ அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு 161 லக் இருந்தாலும் எனக்கு கிடைக்கல, அது ஏன் தெரியல, அது ஏன் லக் இல்லை அப்படின்னு தான் வச்சுக்கணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் லைக் பண்ணி தான் ஆகணும். பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணி, பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, பிடிக்கலனா என்ன தப்பு இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணு, பிடிச்சிருந்தா சூப்பர் சூப்பர் அப்படின்னு ஏதாவது முடிஞ்சால் கமெண்ட் பண்ணு, இல்லைனா வானா. ஸோ இந்த வீடியோ முடிச்சு கொள்வதை நான் உங்கள் நைட் லைட் கேமிங். பை பை, சி யூ காய்ஸ். இங்கடா அந்த வரைக்கும் தான், பை, சி யூ, டாடா.